ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை பபுள். நான் உங்கள் சந்தியா. இங்கிலாந்தில் 70 வருஷத்துக்கு பிறகு ஒரு முடிசூட்டு விழா நடக்குது. அதை நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக விளக்க போகிறேன். 70 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருக்குமே இதுதான் முதல் முறையாக முடிசூட்டு விழாவை பார்க்குற மாதிரி இருக்கும். யூகே வரலாற்றிலேயே இவ்வளோ நாளாக வாரிசாக ராஜாவாக காத்துட்ருந்தது கிங் சார்லஸ் III மட்டும்தான் இருக்க முடியும். இப்போது புது வாரிசு அவரோட மூத்த பிள்ளையான பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் இளவரசர் வில்லியம் தான். ராஜாவோட முடிசூட்டுக்கு 2000 பேருக்கு மேலே இன்வைட் பண்ணியிருக்காங்க. எல்லாம் உலகத்திலேயே ரொம்பவே முக்கியமான ஆளுங்க மட்டும்தான். பெரிய பெரிய கண்ட்ரீஸில் இருந்து அவங்களோட பிரசிடென்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஃப்ரான்ஸ்லேருந்து பிரசிடென்ட் மேக்ரான் வந்திருக்காரு. யூகேயில் பார்த்தீங்கன்னாக்கா பழைய ப்ரைம் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. அதில் போரிஸ் ஜான்சனும் இருக்கார். இப்போது கரண்ட் பிஎம் ரிஷி சுனாக்கும் வந்திருக்கார். கூடவே வர்றது பிஎம்மோட ஒய்ஃபு தான். பேர் அக்ஷரா மூர்த்தி. இவங்க பெரிய இந்தியன் டெக் கம்பெனி ஓனர் இன்ஃபோசிஸோட ஒரே பொண்ணு. கிங் சார்ல்ஸும் அவரோட ஒய்ஃப் கமிலாவும் பக்கிங்ஹாம் அரண்மனையிலேருந்து தான் வராங்க. அவங்க வெஸ்ட்மினிஸ்டர் ஆபிக்கு போகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும். அரண்மனையிலேருந்து சர்ச்சுக்கு போக தூரம் ஒரு மைல் கூட இருக்காது, கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர். போகிற வழியில் அட்மிரால்டி ஆர்ச்சை தாண்டி தான் போவாங்க. வர வழியும் இதே வழி தான். ரெண்டு பேரும் வர்ற வண்டி பேர் தி டைமண்ட் ஜூப்ளி ஸ்டேட் கோச். இப்போவும் பார்க்குறதுக்கு அந்த காலத்து வண்டி போல் இருந்தாலும் உள்ளே எல்லாமே புதுப்பிக்கப்பட்டிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் ஸ்டெபிலைசர் வச்சுருக்காங்க. இது வண்டியை ரொம்ப ஸ்மூத்தாக வசதியாக வச்சுக்கும். வண்டி மேலே கீழே ஆடாது. ஒரு பட்டன் அமுத்தினா போதும், கண்ணாடியை ஏற்றலாம் இறக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மேலே இருக்கிற க்ரௌண்டில் ரோடை பார்க்குற மாதிரி ஒரு கேமராவும் இருக்குது. முடிசூட்டு லண்டனில் இருக்க வெஸ்ட்மினிஸ்டர் ஆபி அப்படின்ற சர்ச்சில் தான் நடக்குது. இது இங்கிலாந்து பார்லிமெண்ட் பக்கத்தில் தான் இருக்குது. 1000 வருஷத்துக்கு முன்னால் தான் இங்கே முதல் முறையாக முடிசூட்டியிருக்காங்க. அப்போத்துலேருந்து இங்கே தான் முடிசூட்டு விழா நடக்குமா. இது வரைக்கும் இந்த இடத்துல 39 ராஜா ராணிக்கு முடிசூட்டியிருக்காங்க. ராஜாவோடு நடந்து போக பரேடில் கலந்துக்கவும் 7000 ஆர்மி சோல்ஜர்ஸ், நேவி சேலர்ஸ், ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்திருக்காங்க. அதில் பிரிட்டிஷ் காமன்வெல்த் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லப்படுற பிரிட்டிஷ் ஆண்ட 40 நாட்டிலிருந்து 400 குழுக்கள் வந்திருக்கு. இந்த விழாவில் ராஜா 700 வருஷத்துக்கு முன்னால் செய்யப்பட்ட ஒரு சேரில் தான் உட்காடுறாரு. இது முடி சுற்றுறதுக்காகவே வச்சுருக்க ஒரு சேர். ஆனால் உட்காரும்போது ரொம்பவே கவனமாக உட்காரணும். ரொம்பவே ஃப்ராஜைலான சேரம். அதுக்கப்புறம் அவருக்கு கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு எண்ணெயை ஒரு ஸ்பெஷல் முடி சுற்றுறதுக்கான அந்த காலத்து ஸ்பூன் கரண்டியில் கொடுப்பாங்களாம். ஆனால் நம்மளால் இதெல்லாம் பார்க்க முடியாது, ஏன்னா அதெல்லாம் நம்மளுக்கு காட்ட மாட்டாங்க. இது சர்ச்சோட ஃபாதருக்கும் ராஜாவுக்கும் இடையில் மட்டும்தான் நடக்கும். நம்ம அதுக்கப்புறம் அவருக்கு முடி சூட்டுறதை மட்டும்தான் பார்க்குறோம். The road to victory.
chair of St. Edward with the crown of St. Edward. King Charles III is acclaimed. King of Kings. அப்புறம் காட் சேவ் த கிங் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். அப்படியே சார்லஸோட மனைவியான கமிலாவுக்கும் ஒரு சின்ன முடிசூட்டு நடக்குது. இங்கே அவங்கள குவீன் கான்சர்ட்டாக முடிசூட்டுறாங்க. சர்ச்சில் விழா முடிஞ்சதும் ராஜாவும் ராணியும் இன்னொரு வண்டியில் தான் பக்கிங்ஹாம் அரண்மனைக்கு போகிறாங்க. இந்த வண்டி பேர் த கோல்ட் ஸ்டேட் கோச். இந்த வண்டி 1762 செய்யப்பட்டிருக்கு. இந்த வண்டி ரொம்பவே ட்ரெடிஷ்னலான வண்டி. வரும்போது இருந்த வசதி இந்த வண்டியில் இருக்காது. பார்த்திங்கன்னா குயின் எலிசபெத் த செகண்ட் 1953 முடிசூட்டப்படும்போது இந்த வண்டியில் தான் திரும்பி பக்கிங்ஹாம் பேலஸுக்கு போனாங்களாம். இதுக்கு மேலே யூகேயில் நம்ம நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். முதல்ல நேஷ்னல் ஆந்தம் மாறும். இது வரைக்கும் காட் சேவ் த குயின் அப்படின்னு பாடிட்டு இருந்தவங்க எல்லாருமே காட் சேவ் த கிங் அப்படின்னு பாட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கடுத்து பெரிய மாற்றம் என்ன அப்படின்னாக்கா காசு. நோட்ஸாக இருக்கட்டும் காயினாக இருக்கட்டும் இப்போ வரைக்கும் எல்லாத்துலேயுமே ராணியோட முகம்தான் இருக்குது. இதுக்கு மேலே புது ராஜாவோட முகமாக எல்லாத்தையுமே மாற்றுவாங்க. இதுக்கு மேலே மும்முரமாக இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அநேகமாக அடுத்த வருஷத்தில் இந்த நோட்ஸ் காயின்ஸ் எல்லாம் அமலுக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். அரண்மனையில் எந்த விசேஷம் நடந்தாலும் முடிவாக ராஜ குடும்பம் எல்லாருமே பக்கிங்ஹாம் பேலஸ் மேலே இருக்கிற பால்கனியில் வந்து அவங்கள பார்க்க வந்த எல்லாரையும் பார்க்க வருவாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே கை காட்டுவாங்க. இன்றைக்கி பெரிய முடிசூட்டு அப்படின்றதுனால யூகேயில் மூளை முடுக்கில் இருக்கிற எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலேருந்தும் நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாருமே இந்த ஒரு தருணத்துக்காக தான் காத்துட்ருப்பாங்க. ராஜ குடும்பத்தை கண்ணுக்கு நேராக பார்க்குறது. சில பேர் முன்னாலிருந்தே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பக்கிங்ஹாம் பேலஸ் முன்னாலேயே கேம்ப் கட்டி டென்ட்டு போட்டு காத்துட்ருக்காங்க. இதெல்லாம் அவங்களுக்கு மறக்க முடியாத மெமரியாக மாறும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ராஜாவோட 2வது மகனான ஹாரியை மட்டும் இந்த பால்கனியில் உங்களால் பார்க்க முடியாது. அவரோட ஒய்ஃப் மேகன் குழந்தைங்க விழாவுக்கு வரவே இல்லை. அவர் விழாவில் கலந்துக்கிட்டாலும் பால்கனியில் இல்லை. ஏன் அப்படின்னு சொல்கிறேன். ரீசண்டாக அவரோட இளவரசர் பட்டத்தை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கே போயிட்டார். அதனால தான் அவர் இன்றைக்கி ஃபேமிலி கூட பால்கனியில் இல்லை. நிறைய பேருக்கு இதுதான் அவங்களோட வாழ்க்கையோட முதல் முடிசூட்டாக இருக்கும். சில பேருக்கு இதுவே கடைசியாகவும் இருக்கலாம். ஆனால் 1000 கடைபிடிச்சிட்டு வர இந்த பாரம்பரியமான முடிசூட்டு விழாவை உங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி கூடவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை கலந்து சொன்னது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.